ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை டியர் ஹெர்பலால நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடு பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஐபேடில் லிங்க் தந்திருக்கேன், ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி வாங்க நம்ம வளபலன் பேசாமல் இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ரெட் ஃபயர் கிளானை சேர்ந்த இளவரசன் வந்திருப்பான். ஸோ அவங்க பரிசா கொடுத்த அந்த ஸ்பிரிச்சுவல் பால ஹீரோயின் முழுங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவ ஹீரோயினை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஆனா ஹீரோ இதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டான். சோ அதுக்கப்புறம் ரெட் ஃபயர் கிளானோட வழக்கப்படி ஒரே பொண்ணு ரெண்டு பேரும் காதலிச்சா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம சியவும் ஹீரோயினோட வலையில பிரீஸ் லேடி கிட்ட கொண்டாந்து கொடுத்திருப்பான். அவ்வளவு அதை பயன்படுத்தி ஒரு பிளான போட்டு ஹீரோயின் ஒரு ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு இருந்திருப்பா. அது எல்லாத்தையும் அவனும் நம்பிட்டு அவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். சோ அதோட போன எபிசோட் முடிச்சிருந்திருப்பாங்க. சோ இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையே, நம்ம பிரீஸ் லேடியா தான் காமிக்கிறாங்க. அவ சியோ கிட்ட ஒரு ஊதுபத்தி மாதிரி ஒன்னு தரா, இது அந்த ஈவில் ஸ்பிரிட் மேல நீ பயன்படுத்து, அதுக்கப்புறம் நீ யார சந்திக்க விரும்புறியோ அவளை உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவத குடுக்க நம்ம சியோவத வாங்கிக்கிறான். அடுத்த சீல நம்ம ஹீரோவையும் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க அசிஸ்டன்ட் வரான். மாஸ்டர், பெண்கள் வீடுல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த லெட்டர நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவங்க இருந்து போயிடறான். நம்ம ஹீரோயின் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன, பெண்கள் விடுதியா? அன்னைக்கு நம்ம போனோம்ல, அங்க கூட பெண்களாவே இருந்தாங்களே, அந்த இடமா? நம்ம ஹீரோவும் ஹீரோயின் சொல்ற எதையும் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு அந்த லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு எந்த பொண்ணு அங்கிருந்து கடிதம் எல்லாம் எழுதுறா? ஏய், நான் உன்கிட்ட தான் பேசுறேன். என்ன, நீ இப்ப என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன். ஏ நில்லு, ஏன் என்னாச்சு, ஏன் இப்ப கோவமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்ன முதல்ல வீடு, நான் வீட்டுக்கு போறப்போ ஏசியாங்க நில்லு, என்னாச்சு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினோ, இந்த லவ் சென்ஸ் எனக்குள்ள வந்ததுல இருந்து நான் ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றேன். ஒரு சில நேரத்துல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அப்புறம் ஒரு சில நேரத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். யார் அந்த பெண்கள் வீடுதுல இருந்து அவனுக்கு லெட்டர் எல்லாம் எழுதிருப்பா? ஒருவேளை அந்த லெட்டர் எழுதிருந்த பொண்ணோட ஹெர்பல் லைசன்ஸ் உரிய போறானா? இல்ல, அப்படி நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்க கத்திடுறாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா பாக்குறானுங்க. இல்ல, நான் இதை பத்தி அவங்க கிட்ட பேசியாக்கணும். ஆனா நான் அவங்கிட்ட இதை பத்தி கேட்டா அவன் என்கிட்ட உண்மையா சொல்லுவானா? சரி, அவ என்ன என்கிட்ட சொல்லாம மறைக்கிறான் அப்படிங்கறத நாளைக்கு நானே போய் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே பையன் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்களும் மறைஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருக்க அவ நேரா அந்த பெண்கள் விடுதுன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு போறான். அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஹர்பல்லா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ அழிச்சிட்டு போக, இதெல்லாம் மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இப்பதான் எனக்கு தெரியுது, நான் வீட்டுல இருந்து கோவமா கிளம்பும் போது நீ என்ன தடுக்காம இருந்தப்பே நான் யோசிச்சேன், நீங்க இருக்க பொண்ணுங்களை பார்க்க தான் வந்திருக்கியா? நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்குள்ள போக பாக்க, ஆனா அந்த இடத்தோட ஓனர் பொம்பளை வந்துடுறா. ஏன் இல்ல, நீ ஒரு பையன் விஷத்துல வந்திருந்தீனா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நீ ஒரு பொண்ணு தானே? இல்ல, நான் ஒரு பையன். ஓ அப்படியா, என்ன இருந்தாலும் நான் உன்னை உள்ளார விட போறது கிடையாது, உன்னை பார்த்தாலே சரியில்லை, உள்ள போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீனா? சரி சரி, இந்தா பத்தாது பத்தாது, சரி சரி இந்தா இந்தா, நீங்க இப்ப கண்டிப்பா உள்ளார போகலாம் சார். நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல ஹீரோவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தவன் ஒரு பொண்ணை ஒரு ரூமுக்குள்ள இழுத்துட்டு போய் அவன் கதவை சாத்த நம்ம ஹீரோயினும் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் சென்று உள்ள இருந்து ஏதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வர நம்ம ஹீரோயினும் அங்க போய் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். ஏ சியாங், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏ ஹெர்பல் லார்ட், மத்தவங்க இருக்க ரூம் எட்டி பாக்குறது தப்புன்னு உனக்கு தெரியாதானே? இல்ல, ரெண்டு பேரும் இந்த ரூமுக்குள்ள போய் அவங்க ஏதோ வியடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏ லூசு, முதல்ல வா அங்க இருந்து போலாம். நம்ம ஹீரோயினை அவ யாருமே இல்லாத ஒரு ரூமுக்கு அழிச்சிட்டு வரான். இப்ப எதுக்காக என்ன முறைச்சு பாக்குற, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க? உனக்கு இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா? நான் ஒண்ணு ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டு வரல. போய் சொல்லாத, சொல்லு எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த? அப்புறம் நீ எதுக்காக இந்த இடத்துக்கு ரகசியமா வந்த? அது நீ இந்த இடத்துக்குள்ள வரும்போது வாசல்ல ஒருத்தி உங்ககிட்ட உரசி உரசி பேசிக்கிட்டு இருக்கா, மத்த பொண்ணுங்க உங்ககிட்ட இவ்வளவு க்ளோஸ் வர்றது எனக்கு பிடிக்கல. உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துடுறான். இப்ப நீ பொறாம பறியா என்ன? அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி நகர பாக்குறாங்க. அப்படியே அவங்க தடுக்கி கீழே விட நம்ம ஹீரோயின நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து பிடிக்கிறான். ஹே, இப்ப நீ என்ன பண்ற? இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கணும்னு உனக்கு தெரியுதா? இந்த இடத்துல நான் உன்ன என்ன பண்ணுவேன்னு நீ நினைக்கிற? இப்ப நீ என்ன என்ன பண்ண போற? மத்தவங்க என்ன பண்றாங்களோ அதான் பண்ண போற. இல்ல இல்ல, இன்னைக்கு நடந்தது எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன், இனிமே நான் அது மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். நீ உண்மையதான் சொல்றியா? அப்ப வெளியே ஒரு பொண்ணு ஹர்பல்லா, நான் இப்ப உள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவ எதுக்காக உள்ள வரலாமான்னு கேக்குறா. அவளதான் நீ பாக்க வந்தியா? ஆமா, அவதான் எனக்கு அந்த கடிதத்தை எழுதினா, அவ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தா, அதான் வந்த. அப்படின்னா இதுக்காக தாங்க வந்தியா? சரி, நீ என்ன நினைச்ச? நம்ம ஹீரோயின் மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. சோ அப்ப அந்த பொண்ணு உள்ள வரா? நம்ம ஹீரோ கேக்குறான். சரி, நீங்க என்ன என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க? ஹெர்பல் லார்ட், நீங்க இளவரசன் கூட சண்டை போட போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு என்னோட காதலனை நீங்க கொண்டுடாதீங்க. அப்படின்னா உன்னோட காதலன் அந்த இளவரசனா? இல்ல இல்ல, அவ நான் வெறுக்கிற ஒருத்தவன். அந்த இளவரசன் என்னோட காதலனை, அவனோட மந்திர சக்தியை வச்சு ஒரு பப்பட்டா மாத்தி அவனோட கைப்பிடிக்குள்ள வச்சிருக்கான். அவனோட பயிற்சிக்காக என்னோட காதலனோட ஆன்மாவை பயன்படுத்தி அவனோட பயிற்சியை மேம்படுத்த பாத்துக்கிட்டு இருக்கான். இளவரசன் உங்க கூட சண்டை போட்டா அவன் கண்டிப்பா என்னோட காதலனோட சோல் பவரை வச்சுதான் அவன் அவனை பாதுகாத்துப்பான். உங்க ரெண்டு
போர்ல யார் வெற்றி பெற்றாலும் இந்த சண்டைக்கு அப்புறம் என்னோட காதலன் செத்து போயிடுவான். நம்ம ஹீரோயினோ ஏய் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேக்குறான், அவன் போட்டிருக்க அந்த மந்திரத்தை உடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது வந்து ஒரு வகையான மருத்துவ மூலிகையை பயன்படுத்தி அதை உடைக்கலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மூலிகையோட பேரு வின் ஆஃப் லாங் விசிட்டி. இந்த மூலிகை செடியை பயன்படுத்தினா அவனோட பவர்ஸ் இது கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் அவன் போட்டிருக்க அந்த மந்திரத்தையும் நம்மளால பிரேக் பண்ண முடியும். என்னோட காதலனும் அவனோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்துருவான். இருந்தாலும் இந்த மூலிகை ரொம்ப ரேரான ஒண்ணு. இந்த மூலிகையை பல பேர் பல வருஷமா தேடி இருக்காங்க. ஆனா அந்த மூலிகையோட தடையும் கூட இது வரைக்கும் யாருக்கும் கிடைச்சது கிடையாது. நீங்க சொல்ற அந்த மூலிகையை பத்தி கடந்த காலத்துல நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் அதை பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஹர்பல் ஆட் பள்ளத்தாக்குல இருக்க வாய்ப்பு இருக்கு. நானும் இதை பத்தி ஒரு ஏன்ஷியன் மெடிக்கல் புக்ல படிச்சிருக்கேன். அப்புறம் ஹர்பல் ஆட் அந்த இளவரசன் தவறான வழிகள அவனோட பயிற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னோட காதலன் மட்டும் அவனோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் அவன் ரொம்ப வீக் ஆயிடுவான். அவனால சண்டையை ஒழுங்கா போட முடியாது. அதே சமயத்துல இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட காதலன் நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ மட்டும் அந்த இளவரசனோட கட்டுப்பாட்டுல இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் பிரியற மாதிரி என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எலூசு, நான் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன். அப்புறம் ஹர்பல் ஆட், நம்ம அவளுக்கு உதவி பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ணுவோம். இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறியா? ஆமா, அந்த மூலிகை செடி மட்டும் நம்ம கையில கிடைச்சிச்சுன்னா அவளோட காதலனை காப்பாத்துறது மட்டும் இல்லாம இளவரசனையும் ஈஸியா தோக்கடிச்சிடலாம். அந்த இளவரசனை பார்த்து நான் ஒண்ணு பயப்படல, ஆனா அவ எங்க உன்னை காயப்படுத்திடுவானுன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். அவ என்ன காயப்படுத்துவான்னு நினைச்சு மட்டும் நீ பயப்படுறியா? அப்படின்னா நான் இந்த பெண்கள் விடுதிக்கு வர்றதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கிறது போக நம்ம ஹீரோயினும் அடே அடுத்த வாட்டி தனி அங்க வந்து பாரு, அவ்வளவுதான் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்காங்க. சோ அடுத்த சீன்ல இளவரசன் தான் காமிக்கிறாங்க. அவன் கையில வச்சிருக்க ஒரு மந்திர கோலை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த நேரத்துக்கு அங்க நம்ம பிரீஸ் லேடி வரா. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க சொன்னபடியே அந்த சியாங் பொண்ண தூண்டிலா பயன்படுத்தி ஹர்பல் ஆட சீண்டி பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே அவனும் ஏன் வலையில வந்து மாட்டிக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் நல்ல எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை நடக்க போகுது. அப்ப பிரீஸ் லேடி சொல்றா, நான் சொல்றதை மட்டும் நல்லா கேட்டுக்க. ஹர்பல் ஆட மட்டும் அந்த சண்டையில நீ கொண்டுட்டினா அதுக்கப்புறம் அவனோட ரத்தத்தை பயன்படுத்தி உன்னோட கல்டிவேஷன் பவர்ஸ் பல மடங்கு உன்னால அதிகரிச்சுக்க முடியும். ஏன்னா அவனோட உடம்புல எக்கச்சக்கமான மெடிசினல் எனர்ஜி இருக்கு. அதை பயன்படுத்தி உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை பல மடங்கு அதிகரிக்க முடியும். இளவரசன் சொல்றான், எனக்கு ஹர்பல் ஆட் மட்டும் தேவையில்ல, அந்த சியாங் அவளும் எனக்கு தேவை. என்ன சியாங்கா? அவ ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஒருத்தி கிடையாது. அவ கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என்னோட கையில இந்த மந்திர கோல் இருக்கிற வரைக்கும் என்ன யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் நடக்க போற அந்த சண்டையில என்னோட கையாலேயே அந்த ஹர்பல் ஆடுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். நம்ம பிரீஸ் லேடி இதெல்லாம் பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. சோ அடுத்த சீன்ல நம்ம ஹர்பல் ஆடி ஹீரோயினோட அப்பாவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹர்பல் ஆட் ஹீரோயினோட அப்பா கிட்ட அந்த பொண்ணு சொன்ன அந்த மூலிகை செடியை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவருக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. சோ அவரும் ஏதோ ஒரு ஏன்ஷியன் புக்ல படிச்சிருக்கிறதா தான் சொல்றாரு. நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க எனக்கு உதவி பண்றதுக்காக என் கூட சேர்ந்து ஹர்பல் ஆட் பள்ளத்தாக்கு மூலிகை பறிக்க வர்றதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த பயணம் கொஞ்சம் ஆபத்தானது, அதனால நீங்க என் கூட வர வேண்டிய அவசியம் இல்ல. அந்த இடத்துல ஏதாவது ஆபத்து வந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹர்பல் ஆட் நீ என்ன நினைச்சு கவலைப்படாத. நான் உனக்கு இதுல உதவி பண்றதுக்கான காரணம் என்னோட செல்ல பொண்ண அந்த ரெட் ஃபயர் கிளானை சேர்ந்த இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நம்ம ஹீரோ சொல்றான், கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டேன். ஹர்பல் ஆட், சியாங்கோட அப்பாவா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நான் சியாங்க பத்திரமா பாத்துப்பேன். அவளை சந்தோஷமா எப்பவும் நான் வச்சுப்பேன். நீ சொல்றதை கேட்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. அப்பா அப்பா, நானும் உங்க கூட வரப்பா, என்னையும் வச்சுட்டு போங்களேன். நான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு வந்து அங்க உதவியா தான் இருப்பேன். அதனால என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இந்த பயணம் இருக்காது. அந்த இடத்துல என்ன ஆபத்து வரனாலும் வரலாம். அதனால நீ பத்திரமா வீட்லயே. அப்பா இல்ல, ஹர்பல் ஆட் நீ நச்சு நான் வச்சுட்டு போயேன், நான் உன் கூட வரேன். நாங்க வந்தனா அந்த மூலிகை தேட கண்டிப்பா உனக்கு உதவியா இருப்பேன். ஏ ஹர்பல் ஆட், என்னையும் வச்சுட்டு போயேன். ஏ சியாங், உன் அப்பா சொல்றது சரிதான், போற இடத்துல என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாது, அதனால நீ பத்திரமா வீட்லயே. ஆனா நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சியாங், எனக்கு புரியுது, ஆனா அந்த இடம் ஆபத்து, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எனக்கு கவலையா இருக்கு, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் கவலைப்படுறேன். ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்க. நம்ம ஹீரோயின் அப்பாவை அதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு வளர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க சீனியர் வரா, ஏ ஹர்பல் ஆட் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதுக்காக என்ன விட்டுட்டு போயிடுவியா? நானும் உன் கூட தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வண்டியில ஏற போக. ஆனா நம்ம ஹீரோ தடுத்துறான், ஏய் நீங்க ஏறு, இங்க இருந்து சியாங்க பத்திரமா பாத்துக்க. அப்புறம் அந்த சியோட அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ண பாத்துக்கிட்டே இருப்பாரு, அதனால அவர் மேலேயும் ஒரு கண்ணை வச்சுக்க. ஏ ஹர்பல் ஆட், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு மூலிகை இப்ப இருக்கிறதா செட் ஆகும், நான் உங்கட வரனே. மாஸ்டர் நீங்க வேணா சொல்லுங்களேன். ஹர்பல் ஆட் என்ன சொல்றானோ அதை கேட்டு நடந்துக்க. நான் வர்ற வரைக்கும் என் பொண்ணை பத்திரமா பாத்துக்க. ஏதாவது தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற புத்தகங்களை 1000 வாட்டி காப்பி பண்ணணும், புரியுதா? அட போங்க. இங்க நம்ம ஹீரோவும் எஸ்யாங் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வண்டியில போக. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் அவனை அனுப்ப மனசே இல்ல. அவங்க வண்டி பின்னாடி கத்திக்கிட்டு நிக்கிறாங்க. இங்க சீனியரை பார்த்தா ஹீரோ விட்டுட்டு போயிட்டானு நம்ம ஹீரோயினுக்கு மேல வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க, ஏய் நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு கம்பெனியா நான் இருப்பேன், சரிவா அந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த சுத்தி பார்க்க போயிடுறாங்க. இங்க சீனியரும் எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்ன விட்டுட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் கவலைப்படாத கவலைப்படாதன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க.
போயிட்டாங்க. அப்ப அங்க இருக்க பொண்ணுங்களை பாத்துட்டு நம்ம சீனியரும் அந்த பொண்ணுங்க கிட்ட பேச போயிடறான். நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு தனியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா ஆளா காணும். நம்ம ஹீரோயின் தேடி பாக்குறாங்க. தூரத்துல அவன் பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு நிக்கிறத பாக்குறாங்க. இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாவே நடந்து போய்கிட்டு இருக்க அப்ப அங்க சியோ வரான். ஏ சியாங் இங்க பாரு. ஏ சியோ நீங்க என்ன பண்ற? இல்ல நான் உன்ன பாக்கதான் போனேன். ஆனா அங்க உன்ன காணும். சரி அதனாலதான் இங்க இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தேன். என்ன விஷயமா தேடிக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். முதல்ல வண்டியில ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் வண்டியில ஏறிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மோந்து பாத்துட்டு என்ன ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது. ஏ சியாங் என்னாச்சு? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அப்ப சடனா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. நம்ம சியோ என்னாச்சுன்னு கேட்க இல்ல எனக்கு ஏதோ தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ஏ சியாங் சியாங் உனக்கு என்னாச்சு எழுந்திரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சியோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப சடனா வாழை பொண்ணு வெளியே வந்துடுறா. ஏ சியோ ஏய் இப்ப நீ என்ன எப்படி கூப்பிட்ட? ஏ சியோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஏ சியாங் இது நீயா? இது நான் தான். வேற யாருன்னு நினைச்ச? சரி சரி அப்படின்னா நான் உங்ககிட்ட சின்ன வயசுல ஆற்றங்கர ஓரத்துல நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நாங்க இருக்க தண்ணியில கல்ல வீசி அதை 5 வாட்டி துள்ளி போயிடுச்சுன்னா இந்த டாங்ஸிங் சிட்டிலயே இருக்கிற அழகான அப்புறம் விலை உயர்ந்த ஒரு வலையில வாங்கி தரேன்னு சொன்னேன். உனக்கு தெரியுமா நான் அதுக்காக கடுமையா பயிற்சி பண்ணேன். இப்ப என்னால கண்டிப்பா அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாழை பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம சியோ நம்ம வாழை பொண்ணை இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். ஏசியா இது நீதான், இது உண்மையாவே நீதான். நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்ப சடனா உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏசியா உனக்கு என்னாச்சு? இல்ல கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. நம்ம வேணா மருத்துவரை பார்க்க போமா? இல்ல இல்ல நீ கவலைப்படாத, இது நார்மல் தான். ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் நினைக்கிறேன். ஏய் எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோ மேலேயே சாஞ்சி அவங்க தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம சியோவும் அவளை எழுப்ப ட்ரை பண்றான். அப்ப சடனா நம்ம ஹீரோயின் கண்ண முடிச்சிடறாங்க. ஏ சியோ நீ என் பக்கத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவனும் அப்படியே ஹீரோயினை பாக்குறான். இல்ல திடீர்னு மாங்கிட்ட, அதான் என்னாச்சுன்னு பார்த்தேன். அப்புறம் உன்னை வீட்டுல கொண்டாந்து விட்டுறான். அவனும் அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு ஊதுபத்தியை பாக்குறான். சோ இதான் பிரீஸ்ட் லேடி வங்கிட்ட கொடுத்திருப்பா. அடுத்த சீன்ல அவன் நம்ம ஹீரோயினை அவங்க வீட்டுக்கிட்ட இறக்கி விடுறான். அப்புறம் சியோ நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னிய, ஆனா பேசவே இல்ல. அது ஒண்ணும் இல்ல, நம்ம அடுத்த முறை பாக்கும்போது பேசிக்கலாம். இப்ப நான் இருந்து கிளம்புறேன், வண்டி எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போக நம்ம ஹீரோயினும் இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல எங்க பிரீஸ்ட் லேடியை காமிக்கிறாங்க. நம்ம பிரீஸ்ட் லேடி சியோக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. அதே போல அங்க சியோ வந்து ஹை பிரீஸ்ட், நான் உண்மையான சியாங்க பார்த்தேன். நான் அவளை காப்பாத்துறதுக்காக என்னோட உயிரை பணைய வைக்க கூட தயாரா இருக்கேன். அவளை காப்பாத்துறதுக்கான வழியை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சியோ சொல்ல இவ வில்லத்தனமா சிரிக்கிறா. சோ அடுத்த சீல நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. சோ சண்டை போறதுக்கான நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. சோ நம்ம ஹீரோயினும் ஹீரோ வருவானு காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஹர்பல் லார்ட் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்க இன்னைக்கு அவர் திரும்பி வருவாருன்னு நினைக்கிறீங்களா என்ன? அவன் கண்டிப்பா திரும்பி வருவான். நாம வர வரைக்கும் அவனுக்காக நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப நம்ம இளவரசனோட ஆளும் சிட்டி கவர்னர் அவர்களே நேரம் வேற ஆயிடுச்சு, ஒருவேளை ஹர்பல் லார்ட் இந்த போட்டிக்கு பயந்து ஓடி போய் இருந்திருப்பாரோ? என் மாமாலும் அப்படி பண்ண மாட்டாரு, அவர் கண்டிப்பா வருவாரு. நம்ம கொஞ்ச நேரம் காத்திருப்போம். உடனே இளவரசன் சொல்றான், சரி நம்ம காத்திருப்போம். இங்க பாரசியாங், எனக்கு தெரிஞ்சு ஹர்பல் லார்ட் இங்க வரமாட்டான்னு நினைக்கிறேன். அதனால என் கூட நீ வந்துரு, நம்ம ரெட் ஃபயர் கிளானுக்கு போயிடலாம். அந்த இடத்துல நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் உனக்கு தரேன். அப்ப நம்ம ஹீரோயினும் அவன் கையில வச்சிருக்க அந்த மந்திர கொலை பாக்குறா. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அப்ப சடனா அவனோட கையை யார எடுத்து விடுறாங்க. அங்க ஹர்பல் லார்ட் வந்துடுறான். நம்ம ஹீரோயின் ஹர்பல் லார்ட் பார்த்ததும், ஹர்பல் லார்ட் நீ வந்துட்டியா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படியும் இந்த சண்டை எனக்கு சாதகமா தான் முடிய போகுது, அதுக்கப்புறம் இந்த அழகி எனக்கு தான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து மறைக்கிறான். உடனே இளவரசனோட அசிஸ்டன்ட் சொல்றான், ஹர்பல் லார்ட் திரும்பி வந்துட்டாரு, அதனால சண்டையை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சோ அடுத்த சீன்ல சண்டை நடக்கிற இடத்துல தான் எல்லாரும் தயாரா இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு ஏதாவது காயப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கையெல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் உனக்கு என்னாச்சு, உனக்கு ஏதாவது காயப்பட்டிருக்கான்னு பார்த்தேன். கவலைப்படாத, நான் நல்லதா இருக்கேன். ஆனா நீ ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீ ஹர்பல் லார்ட் பள்ளத்தாக்குல இருந்து வந்ததும் நீ கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல, நேரம் அவன் கூட சண்டை போட போற. உடனே அவனும் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அவன் செல்லாம ஒரு முத்தம் கொடுக்க நம்ம ஹீரோயின் உடனே வெக்கப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஏ சியாங் நீ என்ன பத்தி ரொம்ப கவலைப்படுற, உன்னால மட்டும் தான் எனக்கு பவர் கொடுக்க முடியும், அதனால கொஞ்சோண்டு எனக்கு பவர் கூட. உடனே நம்ம ஹீரோயினும் சரி என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர்ல பாதியை உன்னிட தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஸ்பிரிச்சுவல் பவரை கொடுக்க போக நம்ம ஹீரோவும் ஏ லூசு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஹீரோயினை அவங்க இருக்க எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ண சியோக்கெல்லாம் செம கடுப்பாக்குது. நீ மறுபடியும் எனக்குள்ள இருக்க ஹர்பல் எசன்ஸை திருடிக்கிட்ட, நீ எவ்வளவு பெரிய கஞ்சனா இருக்க, நான் இந்த சண்டையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு 3 மடங்கா திருப்பி தரேன். நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப வெக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க. அப்படின்னா உனக்கு அது பத்தாதா? அப்படின்னா நீ எவ்வளவு வேணாலும் என்கிட்ட இருந்து உறிஞ்சுக்க, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஏய் நீ ஏன் அப்படி எல்லாம் பேசுற, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சண்டைக்கான நேரமும் நெருங்க நம்ம ஹீரோ சொல்றான், ஏசியாங் நீ எனக்காக இங்கேயே காத்துக்கிட்டு அந்த இளவரசனை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அவன் கையில வச்சிருக்கால அந்த மந்திரக்கோள், அதுக்குள்ளதான் அந்த பொண்ணோட காதல சீல் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டைக்கு தயாராக. சோ இதோட இந்த எபிசோட் முடிது நண்பா. சோ நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.